ஹாய், அன்றைக்கி ஒரு நாள் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஃபேமிலியோடு இங்கே தண்ணீர் கிடத்துக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஒன் டே ட்ரிப் போனோம். அதோட வ்ளாக் தான் இது. நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளிப்பில் பார்த்த பேர்ட் வந்து எங்கேருந்தோ வந்து பறந்து வந்து வீட்டுக்கு வந்துச்சு. கொஞ்ச நேரம் அது கூட விளையாண்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஃபேமிலி ட்ரிப்னாலே வந்து ஸ்நாக்ஸ் இல்லாமல் இல்லை. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்து பையில் போட்டு தான் கிளம்பினோம். போகிற வழி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே போனோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் போகிற அன்னைக்குன்னு பார்த்து அவ்வளோ காத்தடிச்சிச்சு, அவ்வளோ மண் காருக்குள்ளே உட்காரவே முடியல. இருந்தாலும் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான், நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்நாக்ஸ் முடித்ததுக்கப்புறமா அடுத்த ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க. நான் அந்த வீடியோ எடுக்கிறப்பயுமே சொன்னேன், நான் யூடியூப்பில் போட போகிறேன், நம்ம நிறைய சாப்பிட்றோம்னு நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. போகிற வழியுமே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு இன்டீரியரான ஊர் தான். ஸோ தண்ணி வந்தாலே நமக்கு தெரியல அது வந்து இன்டீரியராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொடுத்த கடலை மூங்கால் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருந்தோம். காரில் போகிறப்ப பாட்டு கேட்குறதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து பாட்டு இல்லாமல் எங்கேயுமே ட்ரைவ் பண்ண மாட்டோம். ஸோ வந்து படையப்பா சாங்லாம் போட்டுட்டு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக ட்ரைவ் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்டுருந்தோம். இந்த கிளிப்பில் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், தென்னை மரம்லாம் எப்படி அசைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ காத்தடிச்சிட்டு இருந்துச்சு. நான் ட்ரைவ் பண்ணிட்டு போனது வந்து ஒரு ஆஃப் ரோடு, மெயின் ரோட் கிடையாது. ரெண்டு சைடு வந்து ஒரே காடு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி வழியில் போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் பர்சனலாகவே. ஸோ திருடங்களாக வருவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு வழியாக வீட்டிலேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் அந்த ஊருக்கு போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறமே ஃபஸ்ட்டு ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு அந்த பிளேஸ்க்கு போகலான்னு தான் பிளானு. ஸோ அந்த ரிலேட்டிவ் வீடு வந்து ஒரு 50-60 இயர்ஸ் பழைய வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஆனால் அந்த வீடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. வெளியில் இருக்க வெயிலே வந்து அந்த வீட்டுக்குள்ளே தெரியல, அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு அந்த வீடு. நான் அதையுமே நான் காட்டியிருப்பேன். நம்ம மெயின் சிட்டிக்குள்ளெலாம் இருக்கப்போ ஒரு 1 ஹவருக்கு கூட நம்மளால் வந்து வண்டி சவுண்ட்லாம் கேட்காமல் இருக்க முடியாது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, எந்த வண்டியுமே ஓடலை, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இதுதான் நான் சொன்ன வீடு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த வீட்டை கவர் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ரிலேட்டிவ் வீட்டிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வந்து எங்கே ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோமோ அங்கே போனோம். எனக்கு அந்த பிளேஸோட நேம் சரியாக தெரியலை, நான் வந்து கேட்டுட்டு வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். வியூ வந்து தூரத்துலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அந்தளவுக்கு வந்து டேஞ்சரும் கூட, ஏன்னா பயங்கரமாக வழுக்கி விட்டுச்சு. நாங்களே வந்து நிறையா டைம் ஸ்லிப் ஆனோம் இங்கே, அதனால் ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். தண்ணியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் குட்டி பசங்க வந்து ரொம்ப ஜாலியாக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டு பாப்பா வந்து இவ்வளோ பெரிய தண்ணியை ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறா. ஸோ அவளுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பயப்படவும் ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் குளிச்சிட்ருக்க டைமில் வேற ஏதோ ஒரு பெரிய ஒரு துணி மூட்டை மாதிரி ஒன்று வந்து விழுந்துச்சு. என்னடான்னு பார்த்துட்ருக்கப்போ பார்த்தா ஒரு ஆடோட ஒரு பாடி வந்து அந்த இடத்துல கரை ஒதுங்குச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு அங்கே குளிக்கவே மனசில்ல. அப்புறம் அங்கே குளிச்சுட்டு இருந்த பசங்கள்லாம் அதை தூக்கி ஓரமாக போட்டாங்க. அதை இங்கே இருக்கல அதுதான் அதை தூக்கி ஓரமாக போட்டதுக்கப்புறமா ஓகே ஓடுற தண்ணி தானே அப்படி சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்ட வந்து நாங்கள் அந்த தண்ணியில் வந்து குளிச்சிருப்போம். அதுக்கப்புறமா எங்களுக்கே டயர்டாயிடுச்சு. எங்கள் மாமா வேறு அவரோட பேர் வந்து அங்கே பதிச்சிட்ருந்தார். ஸோ இது இன்ஸ்பயர் ஆகி நாங்களுமே கடைசியில் எங்கள் பேரெல்லாம் அங்கே வந்து எழுதிட்டு தான் வந்தோம். அது எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியல. பாப்பா தான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டுருந்தா தண்ணியை பார்த்துட்டு. என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப ஜாலி, அவர் வந்து தண்ணியிலேருந்தே வரவே இல்லை, ஜாலியாக விளையாண்டுட்டே இருந்தார்.
என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நான் வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு புதுசாக போனேன்னா அங்கேருந்து ஏதாவது ஒரு பொருள் ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு வருவேன். இந்த பழக்கம் உங்களுக்குலாம் யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி இங்கே எனக்கு நிறைய சங்கு கிடச்சிது. அது அதுக்கப்புறம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கல் இருந்துச்சான்னு தேடினேன். ஒரு கல்லும் கிடச்சிது, அதுவுமே எடுத்து வச்சேன். தண்ணியில் குளித்ததுனால வந்து எல்லாருக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாங்கள் மீதி வச்சுருந்த ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடும் கட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து வந்து இன்னொரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து மயில் பார்த்தோம். இந்த ட்ரிப் வந்து இப்படியே ஜாலியாக முடிஞ்சிச்சு. அந்த டே வந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒன் டே ட்ரிப்லாம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் எங்கெல்லாம் போயிருக்கீங்கன்றதையுமே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். திண்டுக்கல் அந்த மாதிரி வேறு என்ன ப்ளேஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.